வெல்கம் டு கைன்ஸ் எம்மி கிச்சன். இன்னைக்கு ஆயுத பூஜை ஸ்பெஷலாக இன்னைக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து அண்ட் வீட்டில் சாமி கும்பிட்ட பிளாக் நான் இன்றைக்கி ஃபுல்லாக போட போகிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு லஞ்ச் வந்து மஷ்ரூம் பிரியாணி அண்ட் சேலக்கணக்கு கட்லெட் தான் பண்ணேன். ஸோ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வானிலையில் எண்ணெய், அப்புறம் பட்டை கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வெங்காயம், பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதை சேர்த்திட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு 4 தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறோங்க. அடுத்து பச்சை மிளகாய், ஒரு 7 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு கையளவு கொத்தமல்லி தழை, அப்புறம் ஒரு கையளவு புதினாவும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படியே வச்சிடலாம். அடுத்து இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்திடலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது 3 சேர்த்திக்கிறோம். அடுத்து தேவையான அளவு உப்பு, சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு, அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தயிர். சேர்த்திட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இதில் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, அப்புறம் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்தியாச்சு. அடுத்து ஊற வச்ச அரிசி, நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் சேர்த்திருக்கேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1¼ டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் இன்றைக்கி 3 டம்ளர் அரிசி போட்டனால அதுக்கு அளவாக சேர்த்தி அளந்து போட்டிருக்கேன். அவ்வளோதான், அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1 விசில் போதும், நல்லா வெந்துடும். அப்போ தான் இது குழையாமல் பிரியாணி நல்லா வரும். இப்போ விசில் போட்டுடலாம், ஒரே விசிலில் இறக்கிடலாம். அவ்வளோதான், விசில் வந்தாச்சு, இறக்கியாச்சு, ப்ரெஷரும் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிரியாணி ரெடியான ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆஹா, சூப்பர் ஸ்மெல். அடுத்து மம்மி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாங்க. இது வந்து சேனக்கிழங்கு கட்லட். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடலாம். அவ்வளோதான், லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாமா? பிரியாணி, அப்புறம் சேனக்கிழங்கு கட்லட் அண்ட் கொஞ்சம் ரைத்தா. இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் தயிர், டேஸ்ட் சூப்பராக இருக்குது. சேனக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், சேனக்கிழங்கு கட்லெட் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டேஸ்ட் சூப்பராக இருக்குது பிரியாணி. எப்போவுமே பிரியாணி சீரக சம்பால பண்ண செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போது சாயங்காலம் பூஜைக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டோம். நானும் அப்பாவும் சேர்ந்தா டெக்கரேட் பண்ணோம். அவ்வளோதான், முடிஞ்சு, டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சு.
பூஜை போட்டாச்சு. இப்போ நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கையன் ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான், நாங்கள் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். முன்னாடியே கொலுவெல்லாம் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே தான் கோயில், வீரமாச்சியம்மன் கோயில்ன்ட்டு குலதெய்வ கோயில் தான். அங்கே தான் வந்திருக்கோம் நாங்கள் இன்றைக்கி. ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா வீரமாச்சியம்மன் கோயில், என்னோடய ஃபேவரட் டெம்பிள். இந்த மாதிரி நவராத்திரி சமயத்தில் இந்த மாதிரி குழு வைக்கிறதே ஒரு அழகு தான். நல்லா அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி குழு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். கையன் ஒரே குஷி ஆயிட்டான். கோயிலுக்கு போயிட்டு வெடிக்க பார்த்துட்டே இருந்தான். சாமியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணான் இன்றைக்கவன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கைன்ஸ் எம்மி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.